மோசடி புகாரில் கைது செய்யப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரி உரிமையாளரை சிறையில் அடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து அவரை வேறு ஒரு வழக்கில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் குன்னவலம் பகுதியில் டிடி மருத்துவக் கல்லூரியை தீனதயாள் நாயுடு நடத்தி வருகிறார். இவர் மீது பெங்களூருவைச் சேர்ந்த நேவல் கிஷோர் அகர்வால் என்பவர் பண மோசடி புகார் அளித்திருந்தார். இதையடுத்து டெல்லியில் தங்கியிருந்த தீனதயாள் நாயுடுவை தனிப்படை போலீசார் கைது செய்து நேற்று திருவள்ளூர் அழைத்து வந்தனர். இதையடுத்து இவ்வழக்கு தொடர்பாக அவரை திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்துச் சென்றனர். ஆனால் கடந்த ஆண்டு வழக்கு பதிவு செய்துவிட்டு இப்போது கைது செய்து ஆஜர்படுத்துவதால் பிடியாணை காலாவதியாகிவிட்டது என்று கூறி அவரை சிறையில் அடைக்க நீதிபதி மறுத்துவிட்டார். இதையடுத்து தீனதயாள் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்துச் சென்றனர். ஆனால் திருவள்ளூர் நீதிபதியும் அதே காரணத்தை கூறி சிறையில் அடைக்க மறுத்துவிட்டார். அப்போது அங்கு திரண்டிருந்த வழக்கறிஞர்களுக்கும் தீனதயாளனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வழக்கறிஞர்கள் சிலர் அவரை தாக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சில மாதங்களுக்கு முன்னர் கனகம்மா சத்திரம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக தீனதயாள் நாயுடு மீது ஒரு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். இதையடுத்து அவரை 3 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.